நாம் எல்லாம் நம் உடல் மீது அக்கறை இருப்பதாக நடிக்கிறோம். மருத்துவ செலவை குறைக்கலாம், உடல் உபாதைகளை குறைக்கலாம். நான் சொல்ல போகிற ஒரு செய்தி உங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கலாம். பாவமாக கேட்டார், எனக்கு அந்த நோய் வந்துவிட்டதோ என்று. பூங்காற்று நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். உடல்நலத்தை போற்ற வேண்டிய காலகட்டத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். நம்மில் பல பேர், சொல்ல போனால் 90% பேர் உடல்நலத்தில் அக்கறை உள்ளவர்களாக நாம் சொல்லிக்கொள்கிறோம், காட்டிக்கொள்கிறோம். ஆனால் ஒரு கடுமையான ஒரு பிரயோகத்தை நான் பயன்படுத்துகிறேன். நாம் எல்லாம் நம் உடல் மீது அக்கறை இருப்பதாக நடிக்கிறோம். உண்மையிலே நம் உடல் மீது நமக்கு அக்கறை இல்லை. காரணமுடைய ஒவ்வொரு செயலும் அக்கறையானதாக நான் பார்க்க முடியவில்லை. என்னுடைய தந்தையை நான் 51 வயதிலே இழந்தேன். அது எங்களை மிகவும் காயப்படுத்தியது, வேதனைப்படுத்தியது. ஆனால் ஒரு பின்னணி சொல்ல வேண்டும். என்னுடைய அத்தை தந்த ஒரு 6 ரூபாய் மதிப்புடைய வெள்ளி டம்ளரை எடுத்துக்கொண்டு என்னுடைய தந்தையார் சென்னையை நோக்கி வந்தார்கள். அப்பொழுது போட்மெயில் அந்த ரயிலுக்கு பெயர். அதில் 2 ரூபாய் 30 காசு அதற்கு போய்விட்டது. வெறும் 3 ரூபாய் 70 காசை எடுத்துக்கொண்டு சென்னையிலே நுழைகிறார்கள். இன்றைக்கு தமிழ்வாணனுடைய எஸ்டேட் ஒரு மிகப்பெரிய எஸ்டேட். அதற்கு காரணம் என்னுடைய தந்தையினுடைய உழைப்பு. அவர் மட்டும் விரும்பிய வண்ணம் 100 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் எவ்வளவு சாதித்திருப்பார், இன்னும் எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் எஸ்டேட்டை அவர் உருவாக்கியிருப்பார் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். அவர் வாழ்விலே இருந்து நான் கற்றுக்கொண்ட விஷயம் என்னவென்றால், உடல்நலம் போற்ற வேண்டும் என்பதுதான். அவர் உடல்நலத்தை போதுமான அளவு போற்றவில்லையோ என்று நான் எண்ண வேண்டியிருக்கிறது. நானும் என்னுடைய சகோதரரும் அடிக்கடி செய்து கொள்கிற ஒரு விஷயம், இடைவிடாத மருத்துவ பரிசோதனை. அவ்வளவு சோதனை செய்து கொள்வோம். ஆண்டுதோறும் ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வோம். 6 மாதத்திற்கு ஒரு முறை பற்களை பரிசோதித்துக் கொள்வோம். வருடத்திற்கு ஒரு முறை இதயத்தை பரிசோதித்துக் கொள்வோம். இதைவிட நான் சொல்ல போகிற ஒரு செய்தி உங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கலாம். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நான் எனக்கு புற்றுநோய் இருக்கிறதா என்று நான் சோதித்துக் கொள்வேன். சென்னை சேத்துப்பட்டிலே உலக பல்கலைக்கழகத்துக்கு எதிரே VS ஹாஸ்பிட்டல் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே போய் எனக்கு இரத்த பரிசோதனை எல்லா பரிசோதனையும் செய்து எனக்கு புற்றுநோய் இருக்கிறதா என்று பார்த்துக்கொள்வேன். அந்த லேப் டெக்னீஷியன் என்னை தெரிந்து கொண்டார், லேனா தோமான் என்று தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அவர் ரொம்ப பாவமாக கேட்டார், எனக்கு அந்த நோய் வந்துவிட்டதோ என்று. உங்களுக்கு என்ன செய்கிறது உடம்புக்கு என்று கேட்டார். எனக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே செய்யவில்லையே என்று. அப்படியானால் ஏன் வந்தீர்கள் இங்கே சோதனைக்கு என்று அவர் கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு அந்த நோய் இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்காக வந்தேன் என்று நான் சொன்னேன். நான் கேட்கிறேன் நேர்களே, உங்களில் எத்தனை பேருக்கு புற்றுநோய் இருக்கிறதா இல்லையா என்கிற சோதனையை பரிசோதித்துக் கொள்வதற்கான துணிச்சல் வரும்? 4500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் செய்து கொள்ளக்கூடிய இந்த சோதனையிலே நாம் எந்த கட்டத்தில் இருக்கிறோம், அல்லது ஒன்றுமே இல்லையா? அது என்ன கட்டம்? 4 நிலைகள் இருக்கின்றன. முதல் நிலை குணப்படுத்தி விட முடியும், 2வது நிலை குணப்படுத்தி விடலாம், 3வது நிலை முயன்று குணப்படுத்தி விடலாம், 4வது கட்டத்திலே குணப்படுத்த முடியாது, மற்றவர்கள் எல்லாம் பார்வையாளர்களாக இருக்க நாமும் சிகிச்சையை மேற்கொள்ளலாம், எதற்கும் உத்தரவாதம், மருத்துவர்களை கூட தரமாட்டார்கள். ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிக்கப்பட்டால் நிச்சயமாக குணப்படுத்தக்கூடிய நோய்கள் ஒன்று புற்றுநோய். எனவே நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம், இயன்ற போதெல்லாம் நான் சொல்லக்கூடிய, நான் சொல்லிய அந்த மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளுங்கள். அதன் மூலமாக மருத்துவ செலவை குறைக்கலாம், உடல் உபாதைகளை குறைக்கலாம், குடும்ப உறுப்பினர்களுக்கு நாம் தொல்லை கொடுப்பதை வந்து நிறுத்தி கொள்ளலாம். அதை செய்தால் இனிமேல் வாழ்வெல்லாம் வசந்தமே. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.